அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோ ஒன் டென் ஸ்கொயர் ஈக்குவல் டு 385 கொடுத்துருக்காங்க. எனில் நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் அன்சோ ஒன் ப்ளஸ் 20 ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளாக நிறைய பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக இங்கே ஒன் இருக்குது, இங்கே டூன்னா சரி நம்ம ஒரு டூவால் மட்டும் மல்டிப்ளேஷன் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு 385 இன்ட்டு டூன் நம்ம மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 717 ஈஸியாக அந்த ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. ஆனால் அது கிடையாது. நல்லா பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் ஒன்றுங்களா, இப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு, இது எவ்வளோ வந்துருக்கும் உங்களுக்கு. இங்கே இந்த டைமில் பாருங்கள், ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு, நாலு ஸ்கொயர் பண்ணால் 16, அடுத்து 36, இதே மாதிரி நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்பர் சேமாக வரணும் அப்படின்னா ரெண்டை வெளியில் எடுக்க முடியாது, நாலை வெளியில் எடுத்தால் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒன் ஸ்கொயர், அதுக்கப்புறம் டூ ஸ்கொயர், ஏன்னா டூ ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் நாலு, நன்னாங்க 16. அப்போ இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு ஃபோரை மட்டும் வெளியில் எடுக்கணும். ஸ்கொயர் இருந்ததுன்னா இப்போ ரெண்டை மட்டும் எடுக்கக்கூடாது, ஃபோ ஸ்கொயர் இல்லைன்னா தான் நம்ம ரெண்டை வெளியில் எடுத்துருக்கணும். ஸ்கொயர் இருந்தால் ரெண்டு ஸ்கொயர் தான் வெளியில் எடுக்க முடியும், க்யூப் இருந்தால் ரெண்டு க்யூப் அதை வெளியில் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். அப்போ நம்ம ரெண்டு ஸ்கொயரை வெள்ளெடுக்கும்போது நம்மளுக்கு நாலுன்னு வரும். அப்போ கொடுத்துருக்க ஆன்சரை வந்து நம்ம ஃபோரால் மல்டிப்ளேஷன் பண்ண போதும். அப்போ 385 இன்ட்டு ஃபோர் அப்போ 1540 1540 ஆப்ஷன் சி, இதுதான் வந்து சரியான விடை. இப்போ இது மாதிரியான சம்ஸ் எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். அதாவது ஸ்கொயர் இல்லைன்னா அந்த நம்பர் மட்டும் வெளியெடுத்தால் போதும், ஸ்கொயர் இருந்ததுன்னா ஸ்கொயரோட, இப்போ ரெண்டு ஸ்கொயர்னா ரெண்டு ஸ்கொயரோடு வெளியெடுக்கணும், க்யூப் இருந்தால் ரெண்டு க்யூபோடு வெளியெடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து சரியான ஆன்சர் கிடைக்கும். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.